நம்முடைய பணியும் கெட்டுவிடக்கூடாது. அதே நேரத்தில் பொதுமக்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பல சங்கடங்கள் வந்து விடக்கூடாது. இதனால் என்று யோசித்து முடிவெடுத்து எட்டு மாவட்டங்களுக்கு விதிவிலக்கு தந்தோம். அந்த எட்டு மாவட்டங்கள் என்ன என்று கேட்டால், சென்னை, திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், வேலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், நாகை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம். இந்த எட்டு மாவட்டங்களுக்கு விதிவிலக்கு வழங்கப்பட்டன. அதில் நேற்றிரவு எனக்கு திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வேலு வர்கள், விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பொன்முடி அவர்கள் தொலைபேசியை தொடர்பு கொண்டு, மழை இங்கே சுத்தமாக விட்டுவிட்டது, எனவே நாங்கள் அந்த போராட்டத்தை நடத்த போகிறோம், எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டார்கள். தாராளமாக நடத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். ஆக எட்டல்ல, இப்பொழுது ஆறு மாவட்டங்களில் தான் இந்த போராட்டம் விதிவிலக்கு பெற்றிருக்கிறோம். இதுதான் உண்மை. ஆனா இதையெல்லாம் மூடி மறைத்து விட்டு சிண்டு முடிகிறதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இன்றைக்கு சில பத்திரிகைகள் அவர்களை குறை சொல்லி பேசுகிறேன் கருத வேண்டாம், வியாபாரத்திற்காக செய்கிறார்கள், அவருடைய வியாபாரத்திற்கு நாம் பயன்படுகிறோமே என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதில் எனக்கு எந்த வருத்தம் கிடையாது. அது டிவி எடுத்து பார்த்தீங்கன்னா விவாதம் மேடை, பிஜேபி எதிர்ப்பதில் சவுண்டு குறைஞ்சிருமா, நமக்கெல்லாம் இல்லாத அக்கறை இப்ப அவங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா நாடு இன்றைக்கு குட்டிச்சுவரா போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு இதையாவது எப்படியாவது பயன்படுத்தி மோடியை காக்கா பிடிச்சாது, இந்த ஆட்சியை கவிழ்த்து விடுங்களேன் என்ற எண்ணத்துல அந்த நப்பாசையில என்று சொல்லலாம். அப்படிதான் நான் கருதிட்டு இருக்கிறேன். அது வந்து உண்மை. நான் கேட்கிறேன், ஆறாம் தேதி ஒரு போராட்டம் தெரிவிச்சிருந்தோம், நீங்க மறந்திருக்க மாட்டீங்க, ரேஷன் கடைகளுக்கு முன்னாள் சக்கரை விலைய 13.50 ரூபாயிலிருந்து 25 ரூபாய்க்கு உயர்த்தி அந்த கொடுமையை கண்டிச்சு, ரேஷன் கடைகள்ல முறையா பொருட்கள் கிடைக்கல என்பதை சுட்டிக்காட்டி, இதாவது மாவட்டத்தினுடைய தலைநகரங்கள் இந்த போராட்டம். ஆனா ரேஷன் கடைகளுக்கு முன்னால் 6ஆம் தேதி மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சி, கிராம பஞ்சாயத்து, குக்கிராமம், எங்கெங்க ரேஷன் கடை இருக்கோ 10 பேர் இருந்தாலும் போராட்டம் நடத்துங்க என்று அறிவிச்சு அதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் மழை வந்த காரணத்தினால தான் அந்த போராட்டம் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய போராட்டம் ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. நாங்க கேட்கிறேன், மோடி வர்றாருங்கிறத ஒத்தி வச்சோமா? இன்னும் கூட வெளிப்படையா சொல்றேன், மோடி வருவதற்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்பு சென்னையில் இருக்கக்கூடிய போலீஸ் கமிஷனர் அண்ணா அதிகாரியத்திற்கு தொடர்பு கொண்டு ஒரு கோரிக்கை வச்சாங்க. என்ன தெரியுமா? காலையில போராட்டம் வைக்காதீங்க, 6ஆம் தேதி தான் மோடி வராரு, பிரதமர் வராரு, ஆக சென்னையில மாலையில வச்சுக்கீங்க. நாங்க உடனே சொன்னோம், மாலையில ரேஷன் கடை கிடையாது, இது கமிஷனருக்கு தெரியல. இல்ல இல்ல, மாலையில கிடையாது, காலையில தான் நாங்க வைப்போம். வேண்டுமென்றால் சென்னையில எல்லா இடத்துக்கும் மோடி போக போறது இல்லை, தந்தி விழாக்க போறாரு, ஒரு திருமண விழாக்க போறாரு, அப்ப கூட கலைஞர் வீட்டுக்கு வராருன்னு எங்களுக்கு செய்தி தெரியாது. ஆக அவர் வர்ற வழியில மட்டும் ரேஷன் கடை இருந்தா அங்க நாங்க நடத்தல என்று சொல்லி அதற்கு பிறகு அனுமதி வாங்கி அதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் மழை வந்த காரணத்தால் தான் அது ஒத்திவைக்கப்பட்ட. நான் இன்னும் கேட்கிறேன், உடல்நலம் சரியில்லை என்பதற்காக நான் கூட பிரதமர் வந்து விட்டு போனதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்திச்சப்ப தெளிவா சொன்னேன், அரசியல் காரணத்துக்காக வந்தாரா என்று நிருபர் என்னை பார்த்து கேட்டார். நான் வெள்ளப்பகுதியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்ப வந்து அரசியலுக்காக வந்தாரா கேட்டான். நான் சொன்னேன், மோடியும் அரசியலுக்கு வரல, நாங்களும் அவர் அரசியலுக்கு பயன்படுத்த எந்த நேரத்திலும் எந்த நிமிஷத்திலும் தயாராக இருக்கோம். அவர் வந்தது தனிப்பட்ட ஒரு பத்திரிகையினுடைய விழா, தினத்தந்தி பத்திரிகையினுடைய பவர விழா நிகழ்ச்சி, அது அரசு நிகழ்ச்சி கூட கிடையாது, தனிப்பட்டவருடைய நிகழ்ச்சி, கட்சி நிகழ்ச்சியும் கிடையாது. அவருடைய அலுவலகத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய உதவியாளருடைய இல்லத்தில் ஒரு திருமணம், ஆக ரெண்டு நிகழ்ச்சி தான். ஆக அந்த நிகழ்ச்சிக்கு வந்த நேரத்தில் திராவிட சமுதாயத்தினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் உடல் நலிவுற்று வயது மூப்பின் காரணமாக
ஓய்வெடுக்க வேண்டிய அவசியத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய காரணத்தால் அப்படி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களை சந்திக்க அவரை விரும்புகிறார். அதற்கு பிறகு நான் துபாயில் இருக்கிறேன், ஷார்ஜா நிகழ்ச்சிக்காக சென்றிருக்கிறேன். நான் 6ஆம் தேதி புறப்பட்டு சென்னைக்கு வருவதாக என்னுடைய பயணத்திட்டம். 6ஆம் தேதி மாலை புறப்பட்டு வருவதாக. ஆனால் 5ஆம் தேதி காலையில எனக்கு தொலைபேசி செய்தி வருகிறது. என்ன செய்தி என்று சொன்னால், 6ஆம் தேதி பிரதமர் சென்னைக்கு வருகிற போது தலைவர் கலைஞர் அவர்களை சந்திக்க விரும்புகிறார், உங்கள் தந்தையை திமுக கழகத்தினுடைய தலைவரை சந்திக்க விரும்புகிறார், உடலம் பற்றி விசாரிக்க விரும்புகிறார், எனவே நீங்கள் அவசியம் சென்னையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் எண்ணுகிறார் விரும்புகிறார் என்ற செய்தி எனக்கு கிடைத்ததற்கு பிறகு, ஆக ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் வருகிற போது நானும் என்னுடைய கடமையை ஆற்றிட வேண்டும் என்ற அந்த நிலையில நான் 5ஆம் தேதி இரவோடு இரவாக சென்னைக்கு வந்து அதற்கு பிறகு 6ஆம் தேதி அவர் வந்த நேரத்திலே வரவேற்றேன். தலைவரிடத்தில் அழைத்துச் சென்றோம். தலைவரிடத்தில் கையை பிடித்துக் கொண்டு வந்த உடனே என்ன சார் அப்படின்னு கேட்டார். வணக்கம் சார் அப்படின்னு நடந்துச்சு. அதற்கு பிறகு இன்னொன்று சொன்னா, இங்க இருந்தா நீங்க நல்லா மாட்டாங்க, எல்லாரும் வந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க, வேணும்னா டெல்லிக்கே வாங்க, என் வீட்டில் வச்சு உங்களை ஓய்வெடுத்து வச்சு மருத்துவ சிகிச்சை கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னா உண்மைதான். செய்தி வந்து ஆக இது மனிதாபிமானம், இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஆக இதை திருச்சி இன்றைக்கு ஒரு அரசியல் ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சிலர் திட்டமிடுகிறார்களே, உங்களுடைய கனவு நிச்சயம் பலிக்காது என்பதை மாத்திரம் நான் அழுத்த திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். ஆக நான் குறிப்பிட விரும்புவது, இந்த போராட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி இங்கு எனக்கு முன்னால் உரையாற்றி இருக்கக்கூடியவர்கள் நேரத்தின் அருமை கருதி சில செய்திகளை சுருக்கமாக சொல்லியிருந்தாலும், இன்று காலையில வெளிவந்திருக்கக்கூடிய தி இந்து தமிழ் பத்திரிகை, அந்த இந்து தமிழ் பத்திரிகை என்பது ஒரு பொதுவான பத்திரிகை என்பது உங்களுக்கு தெரியும். இது எந்த கட்சியும் சார்ந்த பத்திரிகை அல்ல, யாருக்கும் வால் பிடிக்கிற யாரையும் துதிபாடுகிற பத்திரிகை அல்ல இது. ஆனா இந்த பத்திரிகையில நடுவ பக்கத்தில் தலையங்கம் வந்திருக்கிறது, ஒரு மிகப்பெரிய கட்டுரை வந்திருக்கிறது, அதே போல சில பொருளாதார நிபுணர்களுடைய கருத்துக்களும் வெளிவந்திருக்கிறது. அந்த கட்டுரைக்கு என்ன தலைப்பு தெரியுமா? பண மதிப்பு நீக்கம் கற்றுத்தந்த மறக்க முடியாத பாடம் என்ற அந்த தலைப்பு. அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த தமிழ்இந்து கட்டுரையில அவர்கள் சொல்லுகிறார்கள், திருப்பூரை சார்ந்த முருகேசன் என்ற ஒரு பெரிய நிறுவனத்திடம் குத்தகை எடுத்து உபத்தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர், அவருடைய பெயர் முருகேசன். அவரிடத்தில் ஒரு 10 பேர் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். திருப்பூர்ல அந்த முருகேசன் இடத்துல 10 பேர் பணிபுரிந்து கொண்டிருக்கிறாங்க. 10 பேருக்கு அவர் சம்பளம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த பண மதிப்பெடுப்பு வந்த காரணத்தால் அவருடைய தொழில் முடங்கிடுச்சு, வருமானம் பாதிக்கப்பட்டு அவரிடத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, மிக மோசமான நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். திருப்பூரில் பெரிய அளவிலான ஆடை நிறுவனங்களை விட உபத்தொழில் சார்ந்த நிறுவனங்கள் தான் அதிகம் திருப்பூர்ல. பட்டன் வைக்கிறது, ஸ்டிக்கர் ஒட்டுறது, கிட்டத்தட்ட 1200 சிறு நிறுவனங்கள் திருப்பூரில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அத்தனை நிறுவனங்களும் மீற முடியாத அளவிற்கு அடி வாங்கிக் கொண்டிருக்கிறது. தொழில் முனைவராக இருந்த அந்த முருகேசன் இன்று ஒரு பெரிய நிறுவனத்தில் அவருடைய தொழிலை விட்டுட்டு எல்லாத்தையும் மூடிட்டு இன்னொரு தொழில் நிறுவனத்தில் போய் 10,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். நான் சொல்லல, தமிழ் இந்துல சொல்றாங்க, ஆதாரத்தோடு
பேரோடு ஊரோடு விலாசத்தோடு சொல்லியிருக்கிறார். நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்றேன். ஆக இன்றைக்கு பால் வியாபாரியிலிருந்து காய்கறி வியாபாரி வரையில இந்த பணமதிப்பு இழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் சொல்ல முடியாத கொடுமைகளுக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்கு.